கடந்த 10 வருடங்களா நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவுக்கு மிகப்பெரிய வெற்றி படங்கள் அப்படினா பெருசா எதுவும் இல்ல அப்படிங்கறத தான் உண்மை. ஆனா நிறைய பேர் இத வச்சே ட்ரோல் பண்ணாங்க. அவங்க வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி சூரரை போற்று அப்படிங்கற ஒரு மெகா ஹிட் படத்தை கொடுத்தாரு. ஆனாலும் கூட அந்த படம் ஓடிட்டு ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி ஜெய்பீம்ங்கற ஒரு அட்டகாசமான உலகத்தரமான படம் கொடுத்தாரு. அந்த படம் ஓடிட்டு தான். ஆனா அப்ப என்ன சொன்னாங்கன்னா சூர்யாவோட வழக்கமான டான்ஸ் ஃபைட்ல அந்த படத்தை இல்லையே அப்படின்னு வேணும்னே குறை சொல்றீங்க குறை சொன்னாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுதான் நம்ம பாண்டியராஜ் வந்து எதற்கும் துணிந்தவன்கிற ஒரு வேற லெவல் ஆக்ஷன் ஃபேமிலி டிராமா படத்தை கொடுத்தாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வசூல் மலையை வந்து கொடுத்துச்சு. இத்தனைக்கும் சைலன்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சைலண்டா இந்த படம் வந்து வேற லெவல்ல ஒரு மிகப்பெரிய வசூல் மலையை வந்து அள்ளிட்டு போயிருச்சு. இப்போ சூர்யா ஃபேன்ஸுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சியான நியூஸ் அப்படின்னா, இந்த படம் வர சுதந்திர தின அன்னைக்கு ஒரு சிறப்பு திரைப்படமாக சன் டிவியில் ஒளிபரப்பு பண்ண போகிறாங்க. ஒரு சின்ன கரெக்ஷன், சுதந்திரம்னா ஆகஸ்ட் 15 தேதி திங்கட்கிழமை. ஆனால் சன் டிவி சண்டே அன்னைக்கு போட்டால் நிறைய பேர் சூர்யா படம் அப்படிங்கிறனால குடும்பத்தோடு பார்ப்பாங்கல்ல அப்படிங்கிறதுக்காகவே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போடுறாங்க. அதாவது ஒரு நாள் முன்னதாக ஆகஸ்ட் மாதம் 14 போடுறாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் April 14 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு போடுறதா இருந்தாங்க. ஆனால் சின்ன காரணத்தால் அந்த படத்தை போடாமல் விட்டாங்க. அப்போவே சூரிய ரசிகர்களாக ரொம்ப சோகமாக இருந்தாங்க. ஆனால் இப்போது இந்த உண்மையான சுதந்திர தினம் அப்படின்னா இந்த August 14 தான் சூர்யா ஃபேன்ஸுக்கு. ஸோ சண்டே அன்னைக்கு டிஆர்பி வேற லெவலில் தெரிக்க போகுது. வேற சேனலில் யார் படம் போட்டாலும் சரி இந்த எதற்கும் துணிந்தவன் மட்டும்தான் ஈட்டி மாதிரி டிஆர்பியில் எகிரப்போகுது பாயப்போகுது அப்படிங்கிறது உண்மை. இந்த எதற்கும் துணிந்தவன் படத்தை எத்தனை பேர் டிவியில் பார்ப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.